பெண்களை மட்டுமல்ல ஆண் வர்க்கத்தையே அசிங்கப்படுத்தும் வகையில் கேவலமாக ஒரு பாடலை உருவாக்கி வெளியிட்டுள்ளனர் சிம்புவும் அனிருத்தும். இதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இருவரையும் கடுமையாக கண்டித்து வருகிறது. திரையுலகினரோ என்ன விளக்கம் சொல்லலாம் என திகைத்து நிற்கின்றனர். எதிர்ப்பின் வீரியத்தை கண்டதும் இப்போது தாம் வெளிநாட்டில் சென்னை வெள்ள நிவாரணத்திற்கு நிதி திரட்ட கச்சேரி செய்யும் வேளையில் இருப்பதாகவும் இந்த பீப் பாடலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் அனிருத் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் இது வரிக்கு வரி பொய்யான விளக்கம் என்பதையும் அனிருத் தான் இந்த பாட்டை உருவாக்கிய இசையமைப்பாளர் என்பதையும் சிம்புவும் அவரது தந்தை ராஜேந்திரனும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டார்கள். இது பற்றி சிம்பு அளித்த விளக்கத்தில், இந்த பீப் பாடல் மட்டுமல்ல இது போன்று இன்னும் 150 பாடல்களை நானும் அனிருத்தும் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார். ஆனால் சிம்புவின் அப்பாவோ ஒருபடி மேலே போய், இந்த பாட்டுக்கு அனிருத் தான் இசையமைத்தார், என் மகன் பாடியிருந்தார், ஆனால் அதை பயன்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதை முறைப்படி பயன்படுத்தும் முன் யாரோ களவாடி ரிலீஸ் பண்ணிவிட்டார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று வாக்குமூலம் விடுத்துள்ளார். இப்படி ஒரு மக கேவலமான காரியத்தை தெரிந்தே செய்துவிட்டு இப்படி பொய்மேல் பொய் கூற ஆரம்பித்து விட்டார்கள் என்று சீர ஆரம்பித்துள்ளனர் மக்கள்.